டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் தேர்தல் பரப்புரை களம் மிகவும் சூடுபிடித்திருக்கிறது இந்த தேர்தல் பரப்புரையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேச்சுக்கள் மக்களை மிகவும் வெகுவாக கவர்ந்திருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் பரப்புரை வாகனங்களில் மக்களிடையே பேசுகிற அந்த பேச்சு மக்களிடத்தில் அல்லது அரசியல் நோக்கர்களிடத்தில் பல்வேறு விவாதங்களையும் உருவாக்கி இருக்கிறது என்றே சொல்லலாம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் மிக முக்கியமான ஒரு பெண் தளபதியாக பார்க்கப்படுபவர் காளியம்மாள் காளியம்மாள் அவர்கள் தற்போது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் காளியம்மாளை வேட்பாளராக அறிவிக்கிற அந்த மேடையில் அவருடைய பெயரை அறிவித்த போதே அந்த மேடைக்கு எதிரில் இருந்த மக்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பரித்தது ஒருபடி அந்த மேடையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே சும்மா அதிர்தில்லை அப்படின்னு பேசியதை நாம் பார்த்தோம் அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் அவர்கள் இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத தளபதியாக தலைவராக ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருக்கிறார் என்றுதான் நாம் வந்து பார்க்க முடிகிறது ஏனென்றால் காளியம்மாள் ஒரு மிக எளிய ஒரு பெண்ணாக அந்த கட்சியில் உள்ளே வந்து இன்றைக்கு ஒரு மிக ஆற்றலாக ஒரு ஆளுமையாக பார்க்கப்படுகிறார் நாம் தமிழர் மேடைகளில் காளியம்மாளுடைய பேச்சு அனைவராலும் கவனிக்கப்படுகிறது மிக தைரியமாக மிக துணிச்சலாக நாம் தமிழர் மேடைகளில் அவர் முழங்குகிறார் இது பலருக்கும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் கடந்த கால அரசியல் மேடை வரலாறுகளை நாம் பார்க்கிற போது திராவிட இயக்கங்களில் கூட இப்படியான ஒரு பெண் ஆளுமை மேடைகளில் பேசியிருக்கிறாரா என்பது ஒரு கேள்விக்குரியதாகத்தான் இருக்கிறது அந்த வகையில் காளியம்மாள் அவர்கள் சமீப காலங்களாக தமிழக அரசியலில் குறிப்பாக நாம் தமிழர் அரசியலில் ஒரு மிக பெரும் கவனத்துக்கு ஒரு பெண் ஆளுமையாக இருக்கிறார் இவர் சமீபத்தில் தேர்தல் பிரச்சார காலத்தில் பேசும்போது ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திவிட்டார் என்பதற்காக திமுகவை சார்ந்தவர்கள் மிக கடுமையாக காளியம்மாளை விமர்சித்து வருகிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு சாரார் காளியம்மாள் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது தமிழர் என்றொரு இனமே இல்லை தமிழர்கள் எல்லாம் திராவிடத்திற்கு பிறந்தவர்கள் என்று சொன்னபோது இங்கிருந்தவர்கள் எந்த சூடு சொரணையும் இல்லாமல் தானே ஒரு சாரார் ஒரு பிரிவினர் இருந்தார்கள் அவர்களைத்தான் இவர் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவர்கள் என்று குறிப்பிட்டார் அவர் சொன்னது மிக சரியானதுதான் என்று ஒரு சாரார் காளியம்மாளுக்கு ஆதரவாகவும் பேசுகிறார் அந்த சூழலை நாம் பார்க்க முடிகிறது அதே போல் அவர் பேசியது ஒரு தமிழ் தேசியத்தின் அல்லது ஒரு தமிழ் இனத்தின் ஒரு நியாயமான கோபம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் அதை பேசியிருக்கிறார் என்று ஒரு சாரார் அது குறித்து கருத்து கூறுகிறார்கள் அதாவது தமிழ் இனம் அழிக்கப்படுகிறது அட கேடு கட்ட கூட்டமே தமிழ் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது அவர்கள்தான் உங்களுக்கு யார் தமிழ் இனத்தை அழிக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுக்கு வாக்குக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் என்று இலவசத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து உங்களிடமிருந்து வாக்குகளை விலைக்கு பெற்று வெற்றி பெறுகிறார்கள் என்கிற அந்த கோபத்தில்தான் காளியம்மாள் அப்படியான வார்த்தையை பேசியிருக்கிறார் என்று இன்னொரு சாரார் கூறுகிறார்கள் இப்படி காளியம்மாள் உண்மையை சொல்வதால் தமிழின அழிப்புக்கு துணை போகிற சில இலக்கிய கும்பல்கள் திட்டமிட்டே இந்த காளியம்மாளுடைய அந்த பேச்சை மக்களிடத்தில் தவறாக சித்தரித்து பரப்புகிறார்கள் என்ற அந்த கருத்தும் சொல்லப்படுகிறது கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணம் இவை என்னும் அறிவும் இல்லார் என்று பாட்டு எழுதி வைத்தானே பாரதி அப்படி இந்த தமிழ் இன மக்கள் கஞ்சி குடிப்பதற்கும் வழியின்றி ஓலை குடிசைகளில் ஒழுகுகின்ற குடிசைகளில் அந்த குடிசைகளும் இல்லாத மர நேழ்களில் வானமே கூறையாக வெட்ட வெளிகளில் இப்படி இந்த இனம் அலைந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் என்று சிந்திப்பதற்கு கூட வழி இல்லாமல் இன்றைக்கு இந்த இலவசங்களுக்கு இந்த தமிழ் இனம் வாக்குக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்கிறார்கள் என்ற கோபம்தான் காளியம்மாளுடைய கோபம் அதுதான் இந்த தேர்தல் பரப்புரையில் காளியம்மாள் அவர்கள் ஆயிரத்துக்கு பிறந்தவர்கள் என்று அவர்களை சாடியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இது எப்படி தவறானதாகும் காளியம்மாளுடைய கோபம் என்பது மக்களை குறை சொல்கிற அல்ல மாறாக இந்த இனத்தை அழிக்கக்கூடிய இந்த இனத்தை நம்ப வைத்து கருவறுத்து கொண்டிருக்கிற ஆயிரம் ரெண்டாயிரம் என்று பணத்தை வீசி வாக்கை பெறுகிற அவர்களை பார்த்துதான் ஆயிரத்துக்கு பிறந்தவர்கள் என்று அவர் விமர்சித்திருக்கிறார் அவர் சொன்னது நியாயமானதுதான் என்று அரசியல் நோக்கர்கள் ஒரு பக்கம் கருத்து சொல்கிறார்கள் இந்த தேர்தல் பரப்புரையில் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவர்களே என்று காளியம்மாள் பேசிவிட்டார் என்று அளப்பறை செய்கிற இவர்கள்தான் இலக்கிய திருவிழாக்களில் ஒவ்வொரு மேடைகளிலும் ஆயிரம் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் என்று வாயை வாடகைக்கு விற்று இலக்கிய திருவிழா என்ற பெயரில் மேடைகளில் வாயை வாடகைக்கு விற்று வயிற்றை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் எங்கே இந்த தேர்தல் பரப்புரையில் காளியம்மாள் வெளிப்படுத்தி விடுவாரோ என்ற பயம்தான் இந்த அறிவு கும்பலுக்கு நெறிகட்டி இருக்கிறது ஆயிரம் என்ன ஐயாயிரம் என்ன நாங்கள் எல்லாம் தேர்தல் திருவிழா ஜாதிதான் என்பவர்கள்தான் இந்த பரப்புரையில் எங்களை எப்படி ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவர்களே என்று திட்டலாம் என்கிறதுகள் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க திமுகவினுடைய கடந்த கால பேச்சுக்கள் அல்லது இந்த தேர்தல் பரப்புரையில் இவர்கள் என்னெல்லாம் சொன்னார்கள் என்பதும் ஒரு சாரார் விமர்சனமாக வைக்கிறார்கள் உதாரணத்துக்காக இதே காளியம்மாலை இந்த திமுகவை சார்ந்தவர்கள் தான் கருவாட்டுக்காரி என்று விமர்சித்தார்கள் அதே போல் வேலூரில் கதிரானந்த் அவர்கள் ஆயிரம் ரூபாய் வந்துடுச்சா ஆயிரம் ரூபாய் வந்துட்டதுனால தான் பெண்கள் எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுன்னு பளபளப்பாக இருக்கிறாங்க என்று பேசிய அந்த பேச்சு இதே பரப்புரையில் தான் அவர் அப்படி பேசினார் அதே போல் விழுப்புரத்தை சார்ந்த கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் ஓசி ஓசி பஸ்ஸில் தானே போகிறீங்க என்று கடந்த காலங்களில் பேசினார் அதே போல் திமுகவை சார்ந்த சாதிக் அவர்கள் அனிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திண்டுக்கல் லியோனி அவர்கள் இப்படி பலரும் பெண்கள் குறித்து பொதுவெளியில் பேசியதை தமிழக மக்கள் அறிவார்கள் அப்படி இருக்கும்போது அதற்கெல்லாம் வாய் திறக்காத இந்த இலக்கிய கும்பல் இந்த அறிவு கும்பல் என்று மீசை முறுக்கி கொண்டு பேசுபவர்கள் காளியம்மாள் ஒரு நியாயமான தமிழின அழிப்பை நிகழ்த்துகிறவர்கள் மீது ஒரு நியாயமான அவருடைய கோபத்தை இப்படி வெளிப்படுத்தியதற்கு ஏன் இவர்கள் இப்படி தலையில் வெந்நீர் ஊற்றி கொண்டு குதிக்கிறார்கள் என்று ஒரு சாரார் காளியம்மாளுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் இப்படி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் காளியம்மாள் மயிலாடுதுறையில் எங்கே வெற்றி பெற்று விடுவாரோ என்ற பயத்தில் பாரதிய பிரஜா மக்கள் கட்சி என்கிற அந்த கட்சி இதே பெயரில் காளியம்மாள் பெயரில் ஒரு வேட்பாளரை கரும்பு விவசாய சின்னத்தில் நிறுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் அல்லது தமிழக அரசியல் களத்தில் காளியம்மாளை பற்றிய பேச்சு மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறது காளியம்மாள் மக்கள் மத்தியில் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு பெரும் அரசியல் தலைவராக ஒரு பெரும் அரசியல் ஆளுமையாக இன்றைக்கு உருவெடுத்து கொண்டிருக்கிறார் அது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கே காளியம்மாளுடைய பேச்சு காளியம்மாளுடைய வளர்ச்சி என்பது ஒரு வியப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றே நாம் சொல்லலாம் அடுத்த ஒரு நிகழ்வில் தேர்தல் பரப்புரை காலத்தில் வேறு என்னெல்லாம் நடக்கிறது என்பது குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்